சொல்ற மாதிரி செய்வியா? என்ன? நான் புஸ்தகம் தர்றேன். பார்வதி பரமேஸ்வரன். இந்த படம் சீதையும் ராமரும். இது என்ன படம் பாட்டி? ராதா கிருஷ்ணா. பார்வதிக்கு பரமேஸ்வரன் இருக்கா, சீதைக்கு ராமர் இருக்கா, ராதைக்கு கிருஷ்ணன் இருக்கா, பாட்டிக்கு தாத்தா இருக்கா, அம்மாவுக்கு மட்டும் அப்பா பக்கத்துல இல்லையே. சபாஷ் லல்லி, சபாஷ். என்ன சபாஷ் போடுறீங்க லல்லி? இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்க கூடாது. உபயோகமான கேள்வியா கேளு, பதில் சொல்ற. உபயோகமான கேள்வி பாட்டி, நான் ஒரு உபயோகமான கேள்வி கேட்க போறேன். பாட்டி பாட்டி, இந்த பஸ் எதுல ஓடுது? பெட்ரோல்ல ஓடுது. பெட்ரோல் மட்டும் இருந்தா பஸ் ஓடுமா? பெட்ரோல் இருந்தா போதுமா? அதை ஓட்ட ஒரு டிரைவர் வேணும், டிக்கெட் கொடுக்க ஒரு கண்டக்டர் வேணும். பாட்டி எனக்கு ஒரு ஐடியா. என்ன கண்ணு? பஸ் ஒரு குடும்பம் மாதிரி தானே, அத ஓட்ட அப்பாங்கற டிரைவர் வேணும், அம்மாங்கற கண்டக்டர் வேணும், இல்லையா பாட்டி? என்ன சிரிக்கிறீங்க? இதெல்லாம் உங்க வேலை தானே? ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? நீ பலத்த பேசி உன்னையே கேள்வி கேட்கிற, பதில் சொல்ல சாமர்த்தியம் இருந்தா சொல்லு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். என்ன டீச்சர்? உனக்கு என்ன வாங்கி வந்திருக்கேன் பாத்தியா? மோட்டார், கரடி, டான்சிங் மங்கி, எல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். பப்பி இத பாத்தியா? சொரபொம்மை. இத பார், கத்தும் நாய். எப்படி உண்மை அஞ்சமா கொடுத்து குழந்தை ஏமாத்த பாக்குறாங்களே? பாப்பி கண்ணு, என்னப்பா இந்த பொம்மை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா, இதெல்லாம் உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தோம். வீட்ல தான் டான்ஸ் டீச்சர் இருக்காங்களே, நாட்டிய குரங்கு வேற எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தா? ஐயோ பாப்பி, அப்படி எல்லாம் பேச கூடாதுமா. சரிப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன். எனக்கு தெரியும்ப்பா. உனக்கு எப்படி தெரியும்? மோட்டார், கரடி, கத்தும் நாய், தொர பொம்மை, நாட்டிய குரங்கு, இதெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு. எக்ஸலன்ட். டே ஃபூல். என்னடா எக்ஸலன்ட்? புஸ்தகத்துலப்பா ஒரு இடம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சரிதா, போட உள்ள. பப்பி, உனக்கு அம்மா வேணும் இல்லையே? அதுக்கு தானே இப்ப வந்திருக்கேன். ஒரு புது அம்மா பார்த்து வச்சிருக்கேன். அம்மா பொம்மை தானே சொல்ற? எந்த கடையிலப்பா? அடி சக்க. என்னடா மனோகர நாடகத்துல மனோகரம் வசந்த சேனைய சக்க சக்கைய பிச்சு உதற கட்டம்? அந்த பாழா போன நாடகத்தை சமயக்கிட்ட போய் படி. அப்பா அப்பா. என்னம்மா? நம்ம அம்மாவே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா என்னப்பா? அது முடியாதம்மா. ஏன்பா? அம்மாவுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு தானே வேண்டாங்கிற? அது இல்லம்மா, உங்க அம்மா குணம் உனக்கு தெரியாது, அவ கூட மானவளவும் வாழ முடியாது. இந்த டான்ஸ் டீச்சரோட மானம் இல்லாதவங்க கூட வாழ முடியாது. இது ஏன்பா உனக்கு தெரியல? சபாஷ், குழந்தை என்னமா பதில் சொல்லுது? மக்கள் சபையில மெம்பரா இருக்க வேண்டியவ நீ இல்ல சேகர்? இப்பதானே புரியுது, குழந்தையை கெடுத்து குட்டிச்சவராக்கியதே நீ தான். இல்ல, நீ குட்டிச்சவரா போறத நானும் குழந்தைய தடுக்கிறோம். சுந்தரம், என் எதிர்காலத்துல குறிக்கிற உனக்கு என்ன உரிமை? ஒரு டான்ஸ்காரி கேர பிளாட்ஃபார்ம் குழந்தையோட எதிர்காலத்துல குறுக்கிடுறா, அதனால நான் பேச வேண்டியதா இருக்கு. ஷட் அப். நிர்மலா என் மனைவியாக போறேன், அவளை பத்தி நீ பேசாத. பேசுவேன் சேகர், ஒரு தடவை என்ன, ஓர் ஆயிரம் தடவை பேசுவேன். அவ சாதாரண ஆள் இல்ல, ஆட்டக்காரி, ஆள் மயக்கி சாகச. என்ன சொல்ல? ஏ சேகர் நிறுத்திட்ட. அடி சேகர், நல்லா அடி சேகர். எத்தனை தடவை பசி என் வயிற்றுல அடிச்சப்போ உன் கை தடுத்திருக்கு, எத்தனை தடவை இதே கை எனக்கு துடிமுடி எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த உடுப்பு என்ன சேகர்? உடம்பே உனக்கு சொந்தம், என்ன அடிக்கிறதுல உனக்கு இல்லாத உரிமையா? அடி சேகர், ஆசதியில் அடி, நல்லா அடி சேகர்.
நிர்மலா டீச்சர் யார் அடிச்சு தள்ளிட்டா? நீ ஏமா அழற? நிர்மலா பாவி, லல்லி அடிச்சு தள்ளிட்டாளா? நான் உடனே லல்லிய பார்க்க போறோம். லல்லி? லல்லிய பார்க்க போகணுமா? யாருமா அந்த லல்லி? அப்பா லல்லி, நான் பப்பி. பப்பியா? ஆமாமா, நான் தான் அப்பாவோட இருந்த பொண்ணு. உன்னோட இருந்த லல்லி தான் இப்ப அப்பாவோட இருக்கா. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. யாருடி அப்பா? அப்பா யாரா? என்னால ஒரு ஆபத்து வராதுமா, நீ போய் பாத்து. இருந்திருந்து இன்னைக்கு தான் புருஷன் வீட்டுக்கு போற, புறப்படும் போது அபசகுணம் மாதிரி எங்க போறேன்னு என்ன கேள்வி? நீ புறப்படுமா? புருஷன் வீட்டுக்கா? இத்தனை வருஷம் இல்லாத புருஷன் இன்னைக்கு திடீர்னு எங்க நின்று வந்தாரு? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அப்புறம் என்ன அப்புறம்? பாமாவோட போய் நானே பாத்துட்டு வரேன். நில்லு, நீ எங்கேயும் போக கூடாது, பேசாம போகல. என்ன என்னையே அதிகாரம் செய்யறீங்களா? ஆமா ஆமா ஆமா. தசரதன் தான் பெண்டாட்டிக்கு கட்டுப்பட்டதுனால அவன் மகனுக்கு 14 வருஷம் வனவாசம். பாமாவுடைய வனவாசம் 7 வருஷத்துக்கு மேல நீடிக்காம இருக்கணும்னா நான் உன்னை அதிகாரம் செஞ்சா தான் முடியும். உங்களுக்கு என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. நீ எனக்கு பெண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். ஒரு நாளைக்காவது வீட்டுல நான் எஜமானனா இருக்கிறதுன்னு தீர்மானம் செய்தாச்சு. சாது மிரண்டா காடு கொள்ளாது போகல.